வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1-லிருந்து 12 வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் பள்ளிகள் மூடல் அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு இணையதளங்களில் பரவி வருகிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1-லிருந்து 9 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை மூடிவிட்டு இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 1-லிருந்து 9 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த இணையவழி வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆலோசிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட்டு அவர்களுக்கு கட்டாயம் வந்து பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ இது குறித்து ஊடகத்தலங்களில் வெளியான தகவல், தமிழகத்தில் 1 முதல் 9 வகுப்புக்கு நேரடி வகுப்புக்கு தடை. 1 முதல் 9 வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு இணையவழியில் ஒரு 3ஆம் தேதி நடைபெற இருந்த கற்றல் வலுவூட்டல் பயிற்சி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. 1-லிருந்து 9 வகுப்பு வரை நேரடி வகுப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 1-லிருந்து 9 வகுப்பு மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாமக கட்சி ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1-லிருந்து 9 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தடுப்பூசி செலுத்தப்படவில்லை. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 1-லிருந்து 9 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இது குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும், நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிப்பது குறித்தும் ஆன்லைன் மூலம் பாடம் எடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியாக உள்ளதால் இந்த உத்தரவு பிரிக்கப்பட்டுள்ளதால் தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களிலிருந்து செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. 1-ஆம் வகுப்பு முதல் 9-ஆம் வகுப்பு வரை பள்ளி திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது பெற்றோருக்கு மகிழ்ச்சியோ மன நிறைவோ அளிக்கவில்லை என்றும், மாறாக அது அச்சத்தையும் பதற்றத்தையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். பெரும்பாலான மாநிலங்களில் இன்னும் பள்ளிகள் திறக்கப்படவில்லை எனவும், திரும்பிய திசையெல்லாம் கொரோனா பாதிப்பு காணப்படும் நிலையில் அது தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்வை கருத்தில் கொண்டு 10, 11, 12 ஆகிய வகுப்புகளை நேரடியாக நடத்துவதில் நியாயம் உள்ளதாகவும், 1 முதல் 9 வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பை கொரோனா நிலைமை சீரடையும் வரை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்.